என்ன செய்தி அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அஃப்ரியேட் மார்க்கெட்டிங் இது வந்து இன்றைக்கி ஆன்லைனில் வந்து ஒரு காசு தரக்கூடிய ஒரு உத்தியோகம்னு சொல்லலாம். இது என்ன அஃப்ரியேட் மார்க்கெட்டிங்? இது வந்து ஒரு ரெஃபரல் மார்க்கெட்டிங், கமிஷன் மார்க்கெட்டிங் மாதிரி தான். இப்போ இன்றைக்கி வந்து எந்த கடையில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அதுக்கு ஒரு ஏஜென்ட், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு டீலர், ஒரு சூப்பர் ஸ்டாக் லிஸ்ட், அப்புறம் ஒரு ஸ்டாக் லிஸ்ட், இந்த மாதிரி வந்து வரிசையாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இப்போ ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து டேரெக்டாக ஒரு வெப்சைட்டோட டைப் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், ஈபே, அமேசான், ஷாப்க்ளூஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்கள் இருக்குது, ட்ரேடர்ஸ் மூலியமாக. இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து அவங்க டைப் பண்ணிக்கிறது மூலியமாக வந்து டேரெக்டாக அவங்க கஸ்டமரை வந்து பை பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து 7 ஸ்டேஜில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பொருள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு 20 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருள் வந்து நம்ம கஸ்டமர் கையில் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் இந்த ஆன்லைன் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரூபா 20 ரூபா பொருள் வந்து நமக்கு வந்து ஒரு 55 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கிடச்சிரும். நமக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான். வெளியில் கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது வந்து நார்மல் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுறப்ப, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஆன்லைன் மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்மி வந்து அந்த